இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன். ரத்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் டாக்டர் கைலைராஜன். மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒரு 38 வருஷம் பேராசிரியராக இருந்து நரம்பியல் பேராசிரியர் நரம்பியல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்போ எஸ்ஆர்எம் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். திருச்சேசாரம் மெட்ராஸ் 5 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் திருச்சேசாரம் தான் இப்போ ஒரு 6 வருஷமா இருக்கேன். கல்லூரியில் மருத்துவக் சேர வரைக்கும் ஜாதி பிரச்சனை தெரியாது. மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த அப்புறம் தெரிஞ்சு ஜாதி தான் வாழ்க்கைக்கு நரம்படும் கடுமையான பிரச்சனைகள். மருத்துவ பிராக்டிஸ் இருந்தும் யாருமே கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் நான் சவால் விட்டு பண்ணுவேன், நான் பண்ற ஆபரேஷன் யாராவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த மருத்துவ மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளும் என்னை புறந்தள்ளின. ஆனால் நல்லா இருக்கு, நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்கேன் மதுரையில், நல்ல ப்ராக்டிஸ் வச்சிருக்கேன். இதுல என்ன வேடிக்கைன்னா நம்ம ஆளுகளை கேஸ் அனுப்ப மாட்டான். பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நான் என்னுடைய திறமையை இந்த குரங்கு குட்டி கண்ணை போட்டு காட்டும் பாருங்க, நல்ல குரங்கு நல்ல குரங்கு போட்டு ஒரு ஒருத்தனையும் கையேந்துற மாதிரி ஒரு 40 வருடங்கள் கஷ்டப்பட்டு என்னோட ப்ராக்டிஸையும் பேரையும் உண்டாக்கி வச்சிருக்கேன். இந்த இல்லாமையுடைய கஷ்டங்களை தெரிஞ்சதுனால மற்றவங்களுடைய இல்லாமைக்கு நான் உதவி செய்ய இறங்கினேன். அண்ணாச்சி அவங்க தான் அது எனக்கு குரு, கல்யாணி அண்ணாச்சி. நாங்கள் வந்து அப்போ ஒரு இயக்கத்தை தொடங்கினோம். ஒரு 2 நிமிஷம் பேசலாம் இல்லை? மற்றவங்களாம் ஏற்கனவே பேசியிருக்கேன். எழுச்சியான ஒரு அமைப்பா தொடங்கணும். அதுவரை இமானுவல் சேகரனுடைய நினைவு நாள் வந்து அகிலம் அறிந்தது அல்ல, பரமக்குடி மாத்திரம் அறிஞ்சது. ஒரு 7-8 லட்சம் ரூபா அப்போ எத்தனை வருஷம் முன்னாடி இருந்துச்சு? 10-15 வருஷம். தமிழ்நாடு முழுசும் பேனர் போஸ்டர் சாப்பாடு லாரியில சமைச்சு கொட்டணும். வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, போலீஸ்காரங்களுக்கு சாப்பாடு, அவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டாக்கணும். ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 லட்சம் பேருக்கு மேல வந்தாங்க. முதல் தடவையாக இமானுவல் சேகரன் நாடு அறியப்பட்டார், உலக அறியப்பட்டார். அந்த அமைப்பை நாங்க தொடர்ந்து ஆரம்பிச்சப்போ எல்லா அமைப்பும் எழுந்து விடுற மாதிரி எதுவும் விழுந்துச்சு. இதுல பல பிரச்சனைகள், பணம் வந்துட்டா பல பிரச்சனை வந்துடும். சோ சங்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு, பண ஊழல் நிறைய ஆகிப்போச்சு. அப்புறம் ஆடிட் வச்சோம், ஆடிட் வச்சு எல்லாம் பண்ணும்போது அதில் சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அண்ணாச்சி அவங்க அப்புறம் ஐஓபி ஊர்காவலன் ஜவஹர் இந்த ஒரு சிலர் மாத்திரம் இந்த சங்கத்தை அமைதியான முறையில் நடத்திட்டு இருக்கிறோம். சமுதாய பணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். படிக்கிறவங்களுக்கு சீட்டு வேணுன்றவங்களுக்கு, ஹாஸ்டல் அட்மிஷன் வேணுன்றவங்களுக்கு, அடிக்கடி கலெக்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடாமல் போகிறதுக்கு, தலைவர்னெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் செஞ்சுட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்க அரசியல் உருவாற்றத்துக்கு வந்தோம். நான் தான் வந்தேன், அண்ணாச்சி வரல. பாரதிய ஜனதா கட்சியில 10 வருஷம் நான் மாநில மருத்துவமனை தலைவரா இருந்தேன். ஒரு உருப்படாத கட்சி, ஜாதியினுடைய உச்சத்தை நான் பார்த்தேன், ஜாதியுடைய உச்சத்தை பார்த்தேன். தெலுங்கர்களுடைய ஆட்சி, நீங்க என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை கட்டி விட்டுருவோம். நான் சீட்டு கேட்கிறேன், மதுரை வடக்கு கேட்கிறேன், நிலக்கோட்டையில தான் நீ நிக்கணும்ன்றாங்க பொன் ராதாகிருஷ்ணன். நான் சொன்னேன், சார் நிலக்கோட்டையில நான் நிக்கிறேன், நீங்க தனியா நின்னா ஜெயிக்க முடியாது, டிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ்ல தான் ஜெயிக்க முடியும், என் சொந்தக்காரன் ஏன்டா நின்று தான் கேட்பான், நான் மதுரை வடக்குல நான் ஜெயிச்சிருவேன். நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா நிக்க முடியாது சொல்லிட்டேன். 2 தடவை அது நடந்தது. உரங்கட்ட ஆரம்பிச்சாரு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. வயா கட்சி ஆச்சு நீங்க வெளியே வந்து போன டிசம்பர் 21 ஸ்டாலினை பார்த்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டேன். அங்க போய் சேர்ந்தப்போ தான் தெரியுது அது ஒரு கம்பெனின்னு. அது தெரியும், முன்னாடியே தெரியும். ஏதாவது ஒரு தடாகை வேணும் எனக்கு, அரசியல் நடத்துறதுக்கு ஒரு தடாகை வேணும். இந்த தடாகையை வேற மாற்று தடாகை அதிமுக சரியா வராது. ஸோ திமுக கையில பிடிப்போம், எல்லா நண்பர்கள்லாம் பழைய நண்பர்கள் தானே அப்படின்னு நாங்க போனேன். மன்னாரன் கம்பெனி போல ராஜமன்னாரன் கம்பெனி போல இப்ப அதுல இருக்கேன், அமைதியா தான் இருக்கேன். வேற ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கோம். தமிழனாக செயல்படணும்னு முடிவு பண்ணியாச்சு.
இப்போ அவங்க புத்தகங்கள் நிறைய வெளியிடுறாங்க. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்றேன், என்ன செஞ்சாலும் தடாகைய ஜாதியை காட்டாதீங்க. எங்க போனாலும் அது ஒரு காலையில் குத்தின முள்ளாக இருக்கிறது, என்னுடைய வேகத்தை தடை செய்கிறது. சமூகமாக செயல்படுங்கள், சமுதாயமாக செயல்படுங்கள். பத்திரிகை தொடங்குவோம், அருமையான ஒரு சிந்தனை. பொது பத்திரிகையாக தொடங்குங்கள், விளம்பரங்கள் தருவான். நீங்க ஜாதி பத்திரிகையா தொடங்குனீங்க, வாங்கவே மாட்டான். இதுக்கு பதிலாக அனுசரிச்சு இபில பிரச்சனை பண்ணுவான், பேப்பர் சப்ளைல பிரச்சனை பண்ணுவான், எல்லாம் பிரச்சனை பண்ணுவான். பொது பத்திரிகையா தொடங்குங்க. யாரை இந்த ஜாதியிலிருந்து நடத்துறோம் கூட சொல்லாதீங்க. இங்க நமக்கு எதிராக எங்க தெலுங்கர்கள் தான், அதுக்கடுத்து பிராமணர்கள். பிராமணர் டைரக்டா இயங்க மாட்டான், தெலுங்கரை வச்சு இயக்குவான். மதுரையில் விட்டாங்க ஒரு பேராசிரியர் ஒருத்தரை போட்டு, அவர் பேராசிரியர் கிடையாது, பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். எப்படி பேராசிரியர் போட்டுக்கிறாரு தெரியல. நான் எல்லாம் 30 வருஷம் பேராசிரியர், என்ன வரலாறு கிடையாது. பேராசிரியர்னா அதுக்கு ஒரு கிரைடீரியா இருக்கு, செய்யும் பொழுது பத்திரிகை ஆரம்பிக்கணும், கட்டாயம் ஒண்ணு வேணும். ஒருத்தர் ரேடியோ ஆரம்பிப்போம்னு சொன்னாரு, எதை வச்சு ஆரம்பிப்பீங்க? சினிமா பாட்டு போட்டா? விளம்பரம் வேணும். விளம்பரம் யார் கொடுப்பா? பொதுக்களத்துக்கு வரணும். அந்த புத்தகங்கள் வெளியிடுறோம், லைப்ரரிகளில் அந்த புத்தகங்கள் ரீச் ஆகும், நூலகங்களை அது ரீச் ஆகும். திருமணங்களில் பரிசு கொடுக்கறது புத்தகங்களை கொடுங்க. எல்லாரும் ஒரு ஒரு நாளாவது படிப்பான். இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அந்த மருத்துவ தொழில் அந்த மாதிரி ஒரு தொழில். அண்ணாச்சி அவங்க மாதிரி ஓவரா படிக்க முடியாது, அவர் படிச்சுங்க, அவர் புத்தகம் எழுதலாம், அவர் நீங்க பிடிங்க, நிறைய மேனர் வச்சிருக்காருங்க, அமைதியா இருக்காரு. ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய முழு எங்களுடைய சங்கத்தின், தேவேந்திர குட வேளாளர் உறவின் முறை மகாஜன சங்கத்தின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு. அந்த விழாவில் நீங்க ஒரு வாழ்த்துறைக்கு வரணும், அதை சொல்லணும். ஆக்சுவலா இப்ப வந்து தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை எப்போ நம்ம ஜாதியில வந்து 57-54 அண்ணாச்சி அமைப்பு, 57 அமைப்பு இருக்கு, புதுசா வந்துச்சு. கட்சி நிறைய இருக்கு, கட்சி நிறைய இருக்கு, மறைஞ்சிருந்து தாக்க போறாங்க. ஆமா, இது நிறைய இருக்காங்க. இதனால வந்து மூடையில இருக்கு நெல்லிக்காய் மாதிரி ஆயிட்டாங்க. பரவாயில்ல, நெல்லிக்காய் வந்தா போனாலும் அது குழம்பி தெளிதண்டு சும்மா இருக்கிறது. அந்த ஒரு இதில் தான் நம்ம இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கிறோம். பட் பரவாயில்ல, அவங்கவுங்க நல்ல இயக்கத்தை வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணுங்க. ஒரு பானை மோரம் வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய் ஆகாது, கடைக்குள்ள கொஞ்சம் தான் வெண்ணெய் தரணும். அதுக்காக கடையிறது நிறுத்தவே கூடாது. புத்தகங்கள் வெளியிடுவோம், புத்தகங்கள் லைப்ரரியில் போய் அடைகிறதுக்கான முயற்சி எடுங்க. ஒன்று பத்திரிகை நிச்சயமாக தொடங்கணும். டிவியும் அதுவும் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம், இப்போ அது வேண்டாம். நான் வந்து ஒரு தமிழ் சங்கம் ஒன்று தொடங்கியிருக்கேன், பொதுக்களம், ஜாதிக்களம் இல்லை, பொதுக்களம். தமிழராக இயங்குவோன்றதுக்காக தமிழ்ச்சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதனுடைய தொடக்க விழாவை 30ஆம் தேதி தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். தம்பிரா அவர் ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு அப்படின்னா அந்த விழாவை தள்ளி போட்டுக்கேன், ஏப்ரல் மாதத்தில் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்போது பொதுவான ஒரு அழைப்பு, ஒரு எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கோங்க. இயல், இசை, நாடகம், அரசியல், நான்கு இயல் அல்ல, இயல் இசை நாடகம் கிடையாது, இயல் இசை நாடகம் அரசியல். தமிழராக இயங்குவோம், தமிழுக்காக இயங்குவோம் அப்படின்னு ஒரு தீம் வச்சிருக்கேன். மீண்டும் நம்ம வந்து தம்பியோட நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லாரும் புத்தகங்கள் அங்கங்கே போய் விற்பனை ஆவதற்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம். என்னாலும் முடிந்த உதவியும் நான் நிச்சயமாக நன்றி வணக்கம் சொல்லுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.